वेलकम टू अन्नम कैवन्नम इनकी गोधुम माव वच्चे और कोलकट्टा सेय पोरेन वांग पाकलाम और कप इदु गोधुम माव वरुत्तु अरच्च माव और कप नाट्टु सक्करे और कप तेंगाय चिल्ल சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் டூட்டி ஃப்ரூட்டி நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கிறலாம் பாத்திரத்தில் மாவு கொட்டிக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் சீ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் நாட்டு சக்கரையை நம்ம பாகு எடுத்து ஊத்திக்கிறலாம் நான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸா இப்பவே சாப்பிட்றதுனால நான் பாகு காய்ச்சாம சும்மா போட்டு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம் மாவு இப்ப நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு மாவை இந்த மாதிரி உருண்டையா உருட்டிட்டு நம்ம நடுவுல லேசா இந்த மாதிரி குழி வர மாதிரி வச்சு செஞ்சுருக்கேன் நம்ம இதை கொலக்கட்டை மாதிரியும் பிடிச்சி பிடிச்சி செய்யலாம் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் தான் அதை உடனே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் இந்த மாதிரி டிசைனாக செஞ்சுருக்கேன் எல்லா மாவையும் இந்த மாதிரி டிசைனாக செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிறலாம் இட்லி தட்டில் நம்ம லேசாக நல்லெண்ணெய் தடவியிருக்கேன் நம்ம இதை கொலக்கட்டையை வச்சு அவிச்சு எடுத்துக்கிறலாம் இது நம்ம வறுத்து அரைச்ச மாவு இது வறுத்து அரைச்ச மாவுனால நம்மளுக்கு இதுக்கு சீக்கிரமாவே வெந்துடும் மேலே உள்ள தட்டிலையும் இதே மாதிரி வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ மூடி வச்சிடலாம் இது ஒரு 5 நிமிஷம் கொலக்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் அவிச்சு எடுத்த கொலக்கட்டைக்கு மேலேயே டூட்டி ஃப்ரூட்டி எல்லோ கலரை இது மேலே மேலே வைக்கிறேன் இது வச்சா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பியும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க எதையுமே பார்க்கும்போதே நல்லா இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சு ஒரு கொலக்கட்டை செஞ்சுருக்கேன் இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கோதுமையும் நம்மளுக்கு சத்தானது நாட்டு சர்க்கரையும் கலந்து செஞ்சதுனால நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்